सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः वागीशाय यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संविततं नृसिंहम् अहं भजे जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृतां यथाविनिमयो यत्रत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि

கேக்குறச்சு அதாவது தொடர்ச்சியாக முதல்ல வந்து சவுனகர் சூத பௌராணிகர்கிட்ட மேல கதை எப்படி போச்சுன்னு கேட்க பௌராணிகர் விதுரர் மைத்ரேயர்கிட்ட அடுத்த கேள்வி எப்படி கேட்டார் எப்படி ப்ரொசீட் பண்ணோம்னுட்டு பிரசங்கானு பிரசக்தியா நீங்க வந்து இப்ப இரண்யாட்ச வதத்தை பத்தி சொன்னேளே அதுக்கப்புறம் சுவயம்புவ மனு மரீச்சி முதலிய பிரஜாபதிகள் எவ்வாறு பகவானிடத்துல லீனமாக இருக்கக்கூடிய அந்த ஜீவராசிகளை மேல உற்பத்தி செய்தார்கள் இவெல்லாம் வந்து டூலுங்கிறத வந்து விதுரர் ரொம்ப அழகா அந்த கேள்வியை கேட்கிறார் அவருக்கு புரியறது எந்த ஒரு விஷயமுமே புதுசா சிருஷ்டின்னு அங்க ஆகல அதாவது இருக்கிறது உத்தமாகறது அதெல்லாம் அந்த மாதிரி வார்த்தைகளை உபயோகப்படுத்தணும்னா அந்த அத்வைத்தனுடைய தத்துவத்தை பகவத் தத்துவத்தை புரிஞ்சுண்டாதான் அதை மாதிரி ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்த முடியும் அவரை ஜென்மனாமுங்கிறார் அதாவது இந்த பகவானிடத்துல லீனமாக இருக்கக்கூடிய பல ஜீவராசிகளை அவ வந்து உத்பூதம் செய்தார்களே அதை எப்படி அபாவயன்னு அதை எப்படி வந்து செய்ய முடிஞ்சது அவர்களால கி சத்விதியாக கிம் அசிரஜன்ங்கிற பதமே அந்த இடத்துல எப்படின்னா புதுசா இன்வென்ட் பண்ணா உற்பத்தி கிரியேட் பண்ணா அதெல்லாம் இல்ல இருக்கிறத வெளிப்படுத்தினாங்கிற அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த இடத்துல பட் அ வெரி லேமன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் நமக்கு வந்து அஹ் சிருஷ்டிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் சத்விதியாக பத்னிகளோட கூட பண்ணாளா அல்லது சுதந்திராகா தனிமையாக பண்ணாலா இல்ல எல்லாருமா சேர்ந்து எல்லா பிரஜைகள் பிரஜாபதிகளுமா சேர்ந்து இதை வந்து கல்பிச்சாளா அப்படிங்கிறத பொழுது மைத்ரேயர் இப்போ இந்த பாக்கி இருக்கக்கூடிய இந்த அத்தியாயத்துல முன்னாடி ரெண்டாவது ஸ்கந்தத்திலையும் மூணாவது ஸ்கந்தத்திலையும் இருக்கக்கூடிய விஷயங்களை அவரு சுருக்கமா அந்த சிருஷ்டிக் கிரமத்தை இங்க வந்து சொல்லிட்டு வர்றார் தைவேன துர்விதர்க்கேன பரேன அனிமிஷேனச்ச ஜாத்தோபாத்து பகவதா மகானாசி குணத்திரையாது துர்விதர்க்கேன தைவேன ஜீவனுடைய அதிர்ஷ்டவசத்தினாலையும் அஹ் பரேண பகவானுடைய சக்தியினாலையும் ஈஸ்வர சக்தியினாலையும் அனிமேஷேன காலத்தினாலையும் இந்த பிரகிருத்தில இருக்கக்கூடிய மூன்று குணங்களுக்கு ஒரு ஏற்றத்தாழ்வுகள் ஏற்பட்டு அந்த பிரகிருத்திலிருந்து மகானுங்கிற ஒரு உற்பத்தி ஏற்பட்டது இந்த ஒரு மூணு விஷயத்தை பத்தி ஸ்ரீதர சுவாமி அவருடைய வியாக்கியானத்துல வந்து ஒரு கொட்டேஷன் கொடுக்கிறார் ததுக்தம் தந்திரே தந்திரம்ங்கிறது இந்த இடத்துல சாத்வத தந்திரம் அதுல விஷ்ணோஸ்து திரீணி ரூபாணி புருஷாக்கியானி அதோ விஷ்ணோஹோ திரீனி ரூபாணி விஷ்ணுவுக்கு மூன்று ரூபங்கள் இருக்கின்றன புருஷாக்கியானி அதாவது புருஷன் என்று கூறப்படுகின்ற அந்த விஷ்ணு விஷ்ணுவிற்கு மூன்று ரூபங்களாக இருக்கின்றன என்னன்னா பிரதமம் மகதஹா மகதா மகத் தத்துவத்தினுடைய சிரஷ்டாவாக இருக்கக்கூடிய பிரகிருதிங்கிறது முதல் ரூபம் பிரதமம் ரூபம் அதுக்கப்புறம் த்விதீயம் தூ அண்ட சம்ஸ்திதம் இதுக்கப்புறம் அண்ட ரூபமாக அங்க ஈஸ்வரன் இருக்க போறார் அது ஒரு சிருஷ்டி அதாவது பிரம்மாவனுடைய சிருஷ்டி மோது பிரம்மா பிரம்மாக்கு வந்து யாருடைய நாபியிலிருந்து வெள்ள வந்தாரோ அது அந்த சம்ஸ்திதமாக இருக்கக்கூடிய அந்த பகவான் அதிலிருந்து வெள்ள வந்து அவருடைய நாபியிலிருந்து ஒரு தாமரைப்பூ வந்தது அப்படிங்கிற மாதிரி இங்க சொல்ல போறார் இந்த அத்தியாயத்துல சோ தித்தியம் அண்டசம்ஸ்திதம் அந்த அண்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய கர்ப்ப ரூபமாக இருக்கும் விராட் புருஷன் சோ விராட் புருஷன் தான் உங்களுக்கு இந்த உலகத்தினுடைய சிருஷ்டிக்கு காரணமாக இருக்கக்கூடியவர் அது இரண்டாவது ரூபம் பகவானுடையது இருக்கும் கண்ட்ரோலராக இருக்கிற சாட்சி பூதமாக இருக்கக்கூடிய சைதன்ய ஸ்வரூபம் இப்படி அவருக்கு வந்து மூன்று ரூபங்கள் இருக்கின்றன தானி ஜாத்வா விமுச்சியதே அந்த ரூபத்தை நம்ம நன்னா புரிஞ்சுண்டோம்னு விமுச்சியதே மோட்சத்தை அடைகிறான் அந்த தைவேன துர்விதர்க்கேனுங்கிற அந்த ஸ்லோகத்தினால அவர் சொல்றார் அடுத்தது பிரதானாத் மகதா திரிலிங்கோ சோதிதாத் ஜாத்தஹா சசர்ஜ பூதாதிகி வியதாதீனி பஞ்சஷஹா பிரதானாத் மகதஹா மகத்தத்துவம் ஏற்பட்டது பிரகிருத்தியிலிருந்து அதுல ரஜோகுண பிரதானம்னு எதுக்கு சொல்றதுன்னா அஹ் மகதா இருக்கட்டும் ரஜ பிரதானாது ரஜச பிரதானமாக வைத்து கொண்டிருக்கும் மகத்தத்துவம் தெய்வ தெய்வவசத்தினால கர்ம வசத்தினால ஒவ்வொரு ஜீவராசிகளினுடைய கர்மவசத்தினால திரிலிங்கா ஜாதகா மூன்று திரிலிங்ககாங்கரிச்சு சாத்விகா ராஜசிகா தாமசிகா அப்படின்னு மூன்று அடையாளங்களை கொண்டதாக இருக்கும் அகங்கார தத்துவம்ங்கிறது ஏற்பட்டது உண்டாயிற்று அதற்குதான் பூதாதிகின்னு பேரு அந்த வியத்து ஆகாசம் முதலியவைகளை ஐந்தைந்தாக உற்பத்தி செய்தது சசர்ஜ இதுல என்ன பிரதா இதுன்னா விஷயம்னா மகதா ஜாதா பூதாதிகி அகங்காரஹா மகத்தத்துவத்திலிருந்து வரக்கூடியதான அகங்கார தத்துவம் மூன்று குணங்களை கொண்டதாக இருக்கு வந்தது ராஜசிகாரத்திலேருந்து சிலது வந்தது தாமசிக்க அகங்காரத்திலேருந்து சிலது வந்ததுன்னு பார்த்தோம் நம்ம அததான் இங்க வந்து சுருக்கமா சங்கிரக ரூபேண சொல்றாரு இங்க சங்கேப ரூபேண ரஜ பிரதானாத் இதுவிரதானசியாபி மகதா மகத்தத்துவம் இங்கதான் சொல்றாரு திருகுணாத்மகமா இருந்தாலும் மகத்தத்துவம் பிரகிருதி ரூபம்ங்கிறது அங்க சத்துவ பிரதானமாக இருக்கக்கூடிய ரூபம் ஏன்னா பகவத் ரூபத்துக்கு ஒப்ப சொல்றோம் அது பகவானுடைய இன்னொரு ஒரு ரூபமாக சொல்றதுனால மகத்தத்துவம் சத்துவ பிரதானம் அந்த இடத்துல சத்துவ பிரதானமாக இருந்த பொழுதிலும் அந்த ரஜஸுங்கிற ஒரு குணத்தை ஏற்றுக்கொண்டு அகங்கார உற்பத்தி ஏற்படுறது ஏன்னா அகங்கார காலே காரியனுரூபம் ரஜ பவதி ஆக்டிவிட்டிக்கு உகந்ததாக இருக்கக்கூடிய ரஜஸ்ங்கிற ஒரு ஒரு குணத்தை வந்து மே தானே அதை வந்து மேலிட்டு கொண்டு அந்த அகங்காரத்தை உற்பத்தி செய்கிறார் இல்லைன்னா ஆக்டிவிட்டி வராது அந்த இடத்துல அதனால ரஜ பிரதானமாக தன்னை ஆக்கி கொண்டு எப்படி நம்ம வந்து ருத்ரனுடைய உற்பத்தி எல்லாம் பார்க்கும் பொழுது இல்ல நிஷா யக்ஷன் ராட்சசன் அதெல்லாமும் இப்ப திருப்பியும் சொல்ல போறேன் அதுக்கெல்லாம் ஒவ்வொரு ரஜ தமஸ் தம பிரதானமாக இருக்கக்கூடிய சரீரத்தை எடுத்துக்கொண்டு பிரதானமாக இருக்க அந்த மாதிரி இங்கேயும் மகத்தத்துவத்திலிருந்து ரஜப்பிரதானாது மகதஹா ரஜசம் வந்து சத்துவ பிரதானமாக இருந்தாலும் மகத்தத்துவம் இரகசம் மேற்கொண்டு அஹ் தெய்வச்சோதிதாது அவரவருடைய கர்மாக்கள்னால உங்களுக்கு வந்து தூண்டப்பட்டதாக இருக்கும் அந்த மகத்தத்துவம் திரிலிங்கஹா பூதாதிகி ஜாத் திரிலிங்கஹா பூதாதிகி ஜாதகா ஆமா மூன்று குணங்களை கொண்டதான பூதாதிகி எனும் அகங்கார தத்துவமானது ஜாதகா உண்டாயிற்று மேல பஞ்சசஹான்னு போட்டிருக்கார் வியதாதினி பஞ்சசகா ஐந்தைந்தாக பூதாதிகி இந்த ஆங்காரமானது சசர்ஜ் உற்பத்தி செய்தது எதை எதை ஐந்தைந்தாக அப்படிங்கும் பொழுது தன்மாத்ராணி சப்தஸ்பர்ஷ ரூபரச கந்தம் அதுக்கப்புறம் மகாபூதானி வாயு ஆகாசம் ஞானேந்திரியாணி சக்ஷுஸ்ரோத்ர இதெல்லாம் அதுக்கப்புறம் கர்மேந்திரியாணி வாக்பாணிபாதபாயு உபஸ்தா அப்புறம் தத் தேவதாக ஒவ்வொரு இந்த ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் இவைகளுக்கெல்லாம் பத்து தேவதைகள் இவைகளை பஞ்ச பஞ்ச சசர்ஜ பஞ்சச அப்படின்னா ஐந்தைந்தாக உற்பத்தி செய்தது வியத் ஆதீனிங்கிறது வியத்துங்கிறது ஆகாஷம் வாயோ வாயோரக்னி அப்படி போறது அகங்காரத்திலிருந்து இவைகள் எல்லாம் உற்பத்தியானது தானிச்ச ஏகைகிரும் அசமர்த்தானி பௌத்திகம் சம்ஹத்திய தெய்வ யோகேனா இந்த பூதங்கள் எல்லாமே தானி தானிங்கும் பொழுது சகலமுமே உங்களுக்கு வந்து ஏகை கஷகா பௌத்திகம் சிரஷ்டும் அசமர்த்தானி அல்லது ஹைமம் அண்டம்ங்கிறதோட அதை கனெக்ட் பண்ணிக்கணும் ஆமா கஷகா சிரஷ்டும் அசமர்த்தானி தானி ஒவ்வொன்றாக இருப்பதனால் தனித்து நிற்பதனால் அந்த பூதங்கள் எல்லாமே அஹ் சிருஷ்டி செய்வதற்கு அசமர்த்தானி கேப்பபிளா இல்ல அவைகளுக்கு ஒரு சாமர்த்தியம் இல்லாதவைகளாக இருக்கும் அந்த பஞ்சபூதங்கள் அஹ் அல்லது இந்த தன்மாத்திரைகள் பூதங்கள் எல்லாமே பூதங்கள் தான் மெயினா ஏன்னா அதுக்குதானே அந்த பஞ்சீக்கரணம்ங்கிறது ஏற்படுறது அதுக்கு வந்து சாமர்த்தியம் இல்லாத காரணத்தினால இப்ப என்ன பண்ணிட்டுன்னா எல்லாமா சேர்ந்து சாரி அந்த தேவதைகள் பத்து பேர் இருந்தா இல்லையா அந்த தேவதைகளை வந்து எதுக்காக எங்களை சிருஷ்டி பண்ணாங்கன்னா மேல சிருஷ்டி ஏற்படணும் பொழுது தனித்து நாங்க நிற்கும் பொழுது எங்களால முடியலையேன்னு சொல்றச்சு பகவான வேண்டிண்டு அதுக்கப்புறம் அவர்கள் வந்து அந்த ஹிரண்ய கர்ப்ப ஸ்வரூபத்தை வந்து சிருஷ்டி பண்ண அப்படிங்கிறத பார்த்தோம் நம்ம அததான் இங்க வந்து அந்த சாப்டரை நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும் இங்க எப்படி தேவர்களினுடைய ஸ்துதி ஏற்பட்டது அதுக்கப்புறம் அந்த தங்கமயமான ஒரு அண்டஸ்வரூபம் இருந்தது அது ஆயிரம் வருஷம் அந்த ஜலத்துக்குள்ள இருந்தது அதுக்கப்புறம் அதுல இருந்து விராட் ஸ்வரூபம் வந்தார் சோ ஏகை கஷக அந்த தேவதைகள் எல்லாருமே உங்களுக்கு வந்து அசமர்த்தானி சிரஷ்டும் அசமர்த்தானி சிருஷ்டி செய்வதற்கு சாமர்த்தியம் இல்லாதவைகளாக தெய்வ யோகேன அகேன் அந்த தெய்வ யோகேன இங்க வந்து இங்கே கர்மான்னு எடுத்துக்க கூடாது இந்த இடத்துல தெய்வ சோதித்தாத்துங்கிறதுக்கு வந்து அதுவுமே தேவனுடைய சக்தின்னு தான் எடுத்துக்கணும் இந்த இடத்துல ஈஸ்வர சக்தினாலு எடுத்துக்கணும் தெய்வ யோகம்ங்கிறதுக்கு இந்த இடத்துல போடல அதாவது இரண்டாவது ஸ்கந்தத்துல அஞ்சாவது அத்தியாயத்துல ததா சம்ய அந்யோன்யம் பகவத் சக்தி சோதிதான் இருக்கு அப்ப இந்த இடத்துல தெய்வம்ங்கிறத வந்து ஜீவனுடைய கர்மான்னு எடுத்துக்கிறது பதில அந்த இடத்துல பகவத் சக்தின்னு எடுத்துக்கணும் பகவானுடைய சக்தியினால் ஊந்தப்பட்டு அந்த மகத்தத்துவம் அகங்கார தத்துவத்தை சிருஷ்டி செய்தது இங்க யோகேன பகவானுடைய அந்த சக்தியினாலதான் ஏன்னா தேவர்கள் வந்து ஸ்தோத்திரம் பண்ண பகவான் தன்னுடைய சக்தியை அவர்களுக்கு கொடுக்க சம்பத்திய சேர்ந்து அவைகள் எல்லாமே பௌத்திகம் ஹேமம் அண்டம் அவாசிர பௌத்திகம் இந்த பஞ்ச பஞ்ச பௌத்திகமாக இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களாக இருக்கக்கூடிய அதனால் ஏற்பட்ட ஒரு ஹைமம் சுவர்ணமயமான அண்டம் ஓ அ அண்ட கோஷம் தட் இஸ் எக் மாதிரி அந்த ஷேப்ல இருக்கக்கூடிய ஒன்றை அவாசிரிஜன் சோ பிரத்யேகம் சிரஷ்டும் அசமர்த்தா சந்தி அதனால சம்ஹத்திய சசு அதை சேர்ந்து நின்னுண்டு அவ வந்து சிருஷ்டி செய்தார்கள் பிகாஸ் தேவர் இன்கேபிள் ஆஃப் டூயிங் இட் செப்பரேட்லி சோ தான சிரஷ்டும் அசமர்த்தா பௌத்திகம் சம்ஹத்திய தைவயோகேன ஹைமம் அண்டம் அவாசன் சைஷ்ட அசைஷ்டி

அந்த அண்ட அண்டரூபமாக இருக்கக்கூடிய ஒரு கோஷம் ஒரு கவரிங் ஒரு ஷீத் அப்படிங்கிறோம் கோஷாத்மகத்துல அந்த கோஷத்தை வைத்துக் கொண்டிருப்பவராக அண்டம் கோஷகா எஸ்ய சோ அத அதுக்குள்ள இருக்கக்கூடியவராக சகா நிராத்மகா நிராத்மகான மனசு கிடையாத அந்த இடத்துல எடுத்துக்கலாம் நிராத்மகா ஒரு ஆத்மஸ்வரூப வெறும் பியோர் ஆத்மஸ்வரூபமாக இருக்கு அண்ட் அவருக்கு அந்த சமயத்துல வந்து இது கிடையாது ஒரு சோதனா எதுவுமே இல்லாத அந்த ஆயிரம் வருஷம் அவர் மாட்டுக்கு அங்க இருந்துருந்தாருங்கிறது பாயிண்ட் அந்த இடத்துல நிராத்மகாங்கரிச்சு ஆத்மஸ்வரூபமே இல்லைங்கிற மாதிரி எடுத்துக்கூடாது சோ நிராத்மகா எந்த ஒரு இது இல்லாமல் ஒரு உந்துதல் இல்லாமல் அந்த இடத்துல இருந்து ஆத்மா மனசு இல்லாமல் ஒரு சோதனா ஆத்மகமாக எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் பிரேரணா இல்லாமல் அசகிஷ்ட இருந்து கொண்டு இருந்தார் ஈஸ்வரகா தம் சாக்ரம் வருஷ சகசிரம் அன்பவாசித் சாக்ரம் சாக்ரம்னு ஆயிரம் வருஷம் வரையில் சாகரம்னு இருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல ஒரு நிமிஷம் இன்னொரு டெக்ஸ்ட்டை பார்த்துடுறேன் சாகரம் சாகரம்னு தான் இருக்கு தெர் இஸ் அன் அதர் ரீடிங் சாகரம்னு இருக்கு இன்னொரு ரீடிங் அதாவது தம் சாகரம் அன்பவாத் சீத்துன்னு இருக்கு அப்போ அந்த ஜலத்திற்குள் அவர் ஆயிரம் வருஷ காலம் இருந்து இருக்கு சாகரம்னா முழுமையாக எடுத்துக்கலாம் அந்த ஆயிரம் வருஷம் வரையில் அப்படின்னு எடுத்துக்கலாம் சோ சாகரம் வருஷ சா சாகரம் வருஷ சாகசிரம் ஆயிரம் வருஷம் பூர்த்தி ஆகும் வரையில் தம் அந்த சமுத்திரத்தில் அந்த ஜலத்தில் ஈஸ்வரகா ஈஸ்வரனானவர் அன்பவாட்சி இப்ப பாருங்க நிராத்மகாங்கிறது ஆத்மாவே இல்ல சைத்தன்ய ஸ்வரூபம் இல்லாத ஆத்மான்னு எடுத்துட்டோம்னா அப்ப இங்க ஈஸ்வரகாங்கிற பாயிண்டே அங்க சித்திக்காது ஈஸ்வரன் அந்த ஜலத்தில் ஆயிரம் வருஷம் இருந்தாருன்னு போட்டோம்னா நிராத்மக எப்படி ஒத்து வரும் அப்போ அந்த ஆத்மாங்கிறது அந்த இடத்துல பிரேரணாத்மகமாக இருக்கக்கூடிய மனசு அல்லது புத்தி சத்தப்போ தப்பியத்த பகுசியம் பிரஜா ஏ அந்த தப சிந்தனம் ஆலோசனை அப்படிங்கிற தாக்குறது அவருக்கு இல்ல அசைஷ்ட அப்திசலிலே அந்த சமுத்திரத்தினுடைய ஜலத்தில் ஆண்டகோஷகா அண்டகோஷ ரூபமாக இருந்து கொண்டு நிராத்மகா மனசனுடைய உந்துதல் இல்லாமல் அசஹிஷ்ட் அப்படியே படுத்துட்டு இருந்தார் தூங்கின்றிருந்தார் சம்ச சகசிரம் வை தம் ஈர அன்பவாசி அந்த ஜலத்தில் ஆயிரம் வருஷம் வரையில் பூர்த்தியாகும் வரையில் அங்க ஈஸ்வரன் வசித்து கொண்டு இருந்தார் திய நாபே அபூத் பத்மம் சஹசிரா உத உரு உருவீவனிகூத் ஸ்வராட் இந்த இடத்துல இடத்துல அந்த அண்ட கோஷத்துல இருக்கக்கூடிய ஈஸ்வரன் ஆனவர் அப்போ ஒரு நிமிஷம் அத பித்வா அவர் வெளியில வர்றாருன்னு இருந்தது அதுக்கப்புறம் அதனுடைய நாபியிலிருந்து இவர் வெளியில வரார் யாரு ஒரு பத்மம் வெள்ள வர்றது தாமரைப்பூ சோ தசிய நாபேஹே அந்த ஈஸ்வரனுடைய நாபியிலிருந்து சஹசிர அ பத்மம் இது வந்து பத்மம் பதத்துக்கு விசேஷமாக வருது சஹசிர ஆயிரம் அர்க்க சூரியன் அதனுடைய உரு ஒரு பெரும் பிரகாசத்தை கொண்டதாக இருக்கும் பத்மம் தாமரைப்பூ சோ பகவானுடைய நாபியிலிருந்து வரக்கூடிய அந்த தாமரைப்பூவுக்கு ஆயிரம் சூரியத்தினுடைய ஒரு பிரகாசமானது இருந்தது அந்த தாமரைப்பூக்கு அப்பேற்பட்ட பத்மம் நாபேகே அபூத் அவருடைய நாபியிலிருந்து ஏற்பட்டது எத்த எந்த பத்மே எந்த தாமரை பூவில் சாட்சாத் பிரம்மாவானவர் சர்வ ஜீவ நிகாய ஓகா அபூத் அந்த எல்லா ஜீவராசிகளுக்கும் அஹ் நிகாய நிக்காய சமூகம் அந்த சமூகத்தினுடைய ஓகா வீடு சர்வ ஜீவ எல்லா ஜீவராசிகளினுடைய இருப்பிடமாக இருக்கக்கூடியவர் அந்த நிக்காயங்கிற பதத்திற்கு சமூகங்கிற இருக்கும் அவருதான் வீடு என்ன இடத்துல எல்லா ஜீவராசிகளும் இருக்கா பகவானிடத்துல ஜீவராசிகள் இருக்கா ஹரியின் இடத்துல லீனமாக இருக்கக்கூடிய ஜீவராசிகள் எப்படி வெளில வந்ததுன்னு கேக்குறோம் இதெல்லாம் வந்து டூல்ஸ் மாதிரி எடுத்துக்கணும் பகவான் இருக்கார் அவரிடத்துலதான் லீனமா இருக்கு இப்போ பிரம்மாவை சொல்றோம் என்னன்னா பிரம்மாவுக்கு ஒரு ரோலை கொடுத்து கோயவன் மாதிரி ஏன குலாலவது நியமிதாக பிரம்மாண்ட பிரம்மாண்ட பாண்டோதரேம்பர் அஹ் ஸ்லோகம் எந்த ஒரு காலஸ்வரூபத்தினால பகவானுங்கிறவர் காலன் ஆனா காலாய தஸ்மை நமகான்னு அந்த ஸ்லோகம் முடியும் அதுல வந்து அந்த காலத்தினுடைய ஒரு விளையாட்டு கோலம் எப்படின்னா பிரம்மாவ வந்து ஒரு கொயவன் போல இந்த பிரம்மாண்டம்ங்கிற ஒரு ஒரு ஸ்வியருக்குள்ள அவரை உள்ள தள்ளியாச்சு நீ இப்போ ஒரு கொயவன் மாதிரி பானையை திரு திரிச்சு திரிச்சு போட்டுன்னு இருக்கிற மாதிரி நீனும் வந்து திரிச்சு திரிச்சு போட்டு இருக்கணும் ஜீவராசிகளை அதனால சர்வஜீவ நிகாய ஓகஹாங்கிற பிரம்மாவன் அது ஒரு வேலை அது எங்க இருந்து அவர் எடுத்து கொடுக்கிறார் மண்ணுல எது மண்ணுல இருந்து தானே வர்றது அந்த மண்ணுங்கிற உபாதான காரணம் யாரு பகவான் தானே அதனால பகவத் ஸ்வரூபத்துல இருக்குன்னு சொன்னாலும் ரைட்டு தான் பிரம்மாவில இருக்குன்னு சொன்னாலும் ரைட்டு தான் சர்வ ஜீவ நிகாய ஓகஹா ஸ்வராட் ஸ்வயம் எத்த அபூத்து எந்த பத்மத்தில் எந்த தாமரை புஷ்பத்தில் சமஸ்த ஜீவராசிகளினுடைய நிக்காய சமூகத்தினுடைய ஓக வீடாக இருப்பவராக இருக்கும் இருப்பிடமாக இருக்கும் அந்த பத்மம்னு எடுத்துக்கலாம் ஏன்னா அந்த பத்மத்தையேதான் த்ரிதா பித்வா அப்படின்னு எல்லாமும் இருக்கு ஆனா இங்க ஓகா ஓகஸ்ங்கிறது வந்து ஸ்பெஷாலிட்டி ஆஃப் தட் இஸ் இட் கேன் இட் இஸ் இன் நபுன்சகலிங்கம் இங்க சோ நபுன்சகலிங்கத்துல இருக்கிறதுனால அதை பத்மம்ங்கிறதுக்கும் அப்ஜெக்டிவா எடுத்துக்கலாம்

அல்லது அவர் வந்து அந்த பத்மத்தை தான் திருதா பித்வா பிரிச்சு அந்த பத்மத்தை தான் வந்து எல்லாத்தையும் ஜீவராசிகளா கிரியேட் பண்றாருங்கிறதும் இருக்கு இல்லையா அந்த அந்த ஐடியால இங்க வந்து ஓகா ஸ்தானம் பத்மம்ங்கிறார் ஸ்ரீதர சுவாமி சோ தசிய நாபேகே அந்த ஈஸ்வரனுடைய நாபியிலிருந்து சகசிர அர்க்கரு தீதி இப்ப ஆயிரம் சூரியன்களினுடைய ஒரு பெரும் பிரகாசத்தை கொண்டதாக இருக்கும் பத்மம் தாமரைப்பூவானது ஏற்பட்டது எத்திர எந்த தாமரைப்பூவில் எந்த சர்வஜீவ நிகாய ஓகா பத்மம் அபூத் அப்படி எடுத்துட்டாள்னா எல்லா ஜீவராசிகளுக்கும் இருப்பிடமாக இருக்கக்கூடிய அந்த தாமரையானது அபூத் உண்டாயிற்று எத்த எங்கு ஸ்வயம் ஸ்வராட் அபூத்து பிரம்மாவானவர் உண்டானார் எல்லா ஜீவராசிகளும் இருப்பிடமாக அவரையே நம்ம வந்து விஷ்ணுவாக யோசிச்சோம்னா அந்த யோசிச்சோம் அபூத் பத்மம் சஹசிரார்க்க உருதி சர்வஜீவனிக்கோக எத்தம் அபூத்வரா சஹா அனுவிஷ்டா பகவதா எஸ் சேத்தே சலிலாஷையே लोक संस्था यूव निर्मे संस्थया स्वया सह अंद यहां सलीला शे शेते तेन भगवता अन्विष्ट सह संस्थया स्वया संस्थया यहां लोक संस्था निर्मे अन्न सो यहां भगवान्श சலிலாசையே கர்ப்ப உதகசிய அந்த கர்ப்போதகசிய அந்த அந்த அண்ட கோஷத்தினுடைய சலிலம் பெரிய ஓஷன்லதான் இருக்குங்கிறோம் அந்த சலில ஆசையே அந்த ஜலத்தில் இருக்கக்கூடிய அதற்குள் இருக்கும் யகா ஷேத்தே எந்த பகவான் படுத்து கொண்டு இருக்கிறாரோ ஷேத்தே தேன பகவதா அந்த பகவானினால் அனுவிஷ்டகா அப்படின்னா அதிஷ்டிதா சன்னு நியமிக்கப்பட்டவராக இருந்து கொண்டு சஹா தன்னுடைய சம்ஸ்தா அப்படின்னா நாம ரூபாதி கிரமேண அப்படின்னா நம்ம அவர் அவரிடத்துல இருக்கக்கூடிய அந்த சம்ஸ்தா சக்தியினால ஸ்வயா சம்ஸ்தயா தன்னுடைய நாமரூபம் முதலிய கிரம கிரமமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு சக்தி ஏன்னா வாட் இஸ் த கேபிலிட்டி ஆஃப் பிரம்மா அப்படின்னா ஒரு ஒரு ஆப்ஜெக்ட கிரியேட் பண்ணி கிரியேட் பண்ண உடனே அது அதுக்கு ஒரு உருவம் வந்து விடுறது உருவம் வந்த உடனே அதுக்கு ஒரு நாமா அவர் வைக்கிறாரோ பார்க்கிரமம் வைக்கிறானோ அதற்கு ஒரு பெயருங்கிறது வந்து விடுறது ஸோ த மொமெண்ட் அந்த உபாதானங்கிறது தாண்டி மிருத்துங்கிறத தாண்டி அதாவது மண்ணு அப்படிங்கிற ஸ்டேட்ல இருந்து நீங்க வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன்னா இட் கெட்ஸ் அ ஃபார்ம் அண்ட் அ நேம் அதுதான் அவருடைய சக்தி யாருடைய எந்த ஒரு கிரியேட்டரா இருந்தாலும் இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மண்ணு பாட்டுங்கிறது வர்றச்சே அதுக்கு வேற ஒரு ஷேப்பு அது பாட்டா மாறுறது ஷராவன்னு சொல்றச்சே அது ஒரு தட்டு மாதிரி இருக்கு அந்த பானைய போட்டு மூடுற மாதிரி இருக்கு இல்ல கச்சிட்டி மாதிரி இருக்கு அதுக்கு ஒரு ஷேப் அதுக்கு ஒரு நாம இப்ப சொல்றேன் ஒரு பேருன்னு சொன்னேன் இல்லையா அதனால அவருடைய சக்தியினால் அவர் லோக சம்ஸ்தான் உலகத்தினுடைய இருப்பை யதாபூர்வம் எவ்வாறு முன்னாடி இருந்ததோ சம்ஸ்தான அமைப்பு இந்த உலகத்தினுடைய அமைப்பை அந்த ஆர்கனைசேஷன் ஆஃப் திஸ் வேர்ல்ட அது வந்து யதா பூர்வம் எவ்வாறு முன்னாடி இருந்ததோ பூர்வ கல்பத்துல அதே போல இங்கே திருப்பியும் நிர்மமே அவர் நிர்மாணம் செய்தார் பிரம்மா சரியா சோ சோ அனுவிஷ்டா பகவதா யசே தே சலிலாஷையே லோக சம்ஸ்தாம் யதா பூர்வம் நிர்மமே சம்ஸ்தயா ஸ்வயாம் சசர்ஜத் சாயையா வித்யாம் பஞ்ச பர்வாணம் அகிரத தமிஸ்ரம் அந்த தாமிஸ்ரம் தமோ மோகோ மகா தம முதல்ல ஐந்து விதமான விஷயங்களை முதல்ல சிருஷ்டி செய்தார் அவித்யாம் பஞ்ச பர்வாணம் அவித்யாம் முதலில் ஐந்து பர்வ ஐந்து பேதங்களை கொண்டதான அவித்யாம் அவித்யா அவித்யாங்கிறது இக்னரன்ஸ்ங்கிறோம் தமஸ்ங்கிறோம் இருட்டுங்கிறோம் இக்னரன்ஸ் வரையில் அதை வந்து நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தூலாவித்யா வரையில் எடுத்து போறோம் சோ அவித்யாம் அந்த அவித்யை பஞ்சபருவான ஐந்து வகைப்பட்டதாக இருக்கும் அவித்யை சாயையா சசர்ஜ சாயாங்கிறச்சு பிரபா பிரதியோகினி தயா அப்படிங்கிற அபுத்தியா இத்தியர்த்தா தன்னுடைய சாயையினால் ஷேடோ அப்படின்னு ஒரு மீனிங் சொல்றோம் அத அது வந்து பிரதியோகி லைட்டுக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடியது எங்க லைட் விழறதோ ஆப்போசிட் சைட்ல உங்களுக்கு வந்து சாயா விழருது அதனால அவருடைய சாயையிலிருந்து உற்பத்தி ஆனது சோ லைட்டுங்கிறது இட்ஸ் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் சைத்தன்ய ஸ்வரூபம் ஞானம் வெரஸ் சாயா ஷேடோங்கிறது உங்களுக்கு அஜானம் அதுல ஒரு பிரபாங்கிறது கிடையாது பிரபா பிரதியோகினு சொன்னதுனால அது வந்து அபுத்தி புத்திங்கிறது ஞானம் அபுத்திங்கிறது இக்னரன்ஸ் அஜானத்திலிருந்து உண்டாச்சு அஜானத்தினால் அல்லது தன்னுடைய சாயாவினால பிரம்மா இந்த ஐந்து வகைப்பட்டதான அவித்தியையை சிருஷ்டி செய்தார் அது என்ன தாமிஸ்ரம் அந்த தாமிஸ்ரம் தமஹா மோகா மகாதமஹா இது வந்து எஸ்து அபுத்தி கிருத்தோன்னுட்டு மூன்றாவது ஸ்கந்தத்துல பத்தாவது சாப்டர்ல நம்ம இதை பார்த்தோம் தமசுனுடைய இப்ப ஒவ்வொரு சிருஷ்டியையும் சொல்லிட்டு வர பிரதமஹ சர்க்கா தித்தியகா சர்க்கா திருத்திய சர்க்கா அப்படின்னு ஒவ்வொரு சிருஷ்டி எந்தெந்த எததுனுடைய சர்க்கம் வந்து இருக்குன்னுட்டு என்யூமரேட் பண்ணிட்டு வரும்பொழுது ஆறாவது சர்க்கமாக சொல்லக்கூடியது தமசஹா சர்க்கா ஷஷ்டா அப்படிங்கிறார் அதுலதான் எஸ்து அபுத்திகிருத்த பிரபோ இது உத்தாத்ங்கிறார் அதுல சொல்லியிருக்கு உங்களுக்கு அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா அஹ் தமஹா மோக தாமிஸ்ரம் அந்த தாமிஸ்ரம் அதுக்கப்புறம் தமஹா மோகா மகா மோகான்னு இருக்கு அல்லது மகா தமஹா ரெண்டும் ஒண்ணுதான் சோ மகா தமஹா முன்பு கூறப்பட்ட மகா மோகான்னு சொன்ன அதே நாமன்கிளேச்சர் தான் அதே டெர்மினாலஜி தான் தமஹான்னு சொல்லியிருக்க வேற எதுவும் இல்ல ஸ்வரூப நிர்தேச மாத்திர விவக்ஷயா மோகா இது பிரதம பிரயோகான் இருக்கு என்னன்னா அதை செய்தார்னு வேற்றுமை உருவு போட்டு ஐ போடணும் மூலியம் அப்போ இங்க மோகம் சசர்ஜன்னு வந்திருக்கணும் திவித்தியா விபக்தியில அதுக்கு பதில மோகா அவித்யாம் சசர்ஜன்னு கனெக்ட் இட்ஸ் பண்ணிட்டு ஸ்மால் அவ்வளவுதான் இஷ்யூ சோ தாமிஸ்ரம் இந்த இதுல வந்து தமஹாங்கிறது அவித்யா ஆஹ் யோகத்தோட நம்ம கம்பேர் பண்ணோம் அதாவது இரண்டாவது அத்தியாயத்திலேயே இந்த தாமிஸ்ரம் அந்த தாமிஸ்ரம் தமஹா மோகஹா மகா மோகா எல்லாம் வந்தது அதுல சொல்லும் பொழுது இந்த யோகத்தோட கனெக்ட் பண்ணி உங்களுக்கு அவித்யா அஸ்மிதா ராகஹா துவேஷா அபினிவேஷா அப்படிங்கிற அந்த ஐந்துக்கு இந்த ஐந்து வந்து உங்களுக்கு அஹ் கோரலேட் ஆகும் சோ தாமஸ்ரம்ங்கிறது துவேஷம் அந்த தாமிஸ்ரம்ங்கிறது அபினிவேஷகா அதுக்கப்புறம் மகாமோகா தமஹாங்கிறது அவித்யா மோகாங்கிறது அஸ்மிதா அகங்காரம் மகா தமஹாங்கிறது ராகா இந்த அஞ்சு இதோட நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் இது ரெண்டு முறை நம்ம ரெண்டாவது ஸ்கந்தத்திலையும் பார்த்திருக்கோம் மூணாவது ஸ்கந்தத்துல பத்தாவது சாப்டர்லயும் பார்த்துட்டோம் உம் அதனால்தான் நான் வந்து ரொம்ப அத ஒவ்வொன்னுத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணல விசசர்ஜ ஆத்மஹா காயம் நாபிநந்தன் தமோமயம் நாபிநந்தன் தமோமயம் யக்ஷ ரக்ஷாம்சி ராத்திரி திருட் சமுதவாம் காயம் ஆத்மனா தமோமயம் காயம் விசசர்ஜ பிரம்மா தன்னுடைய ஒரு தமோமயமாக இருக்கக்கூடிய இந்த காயம் ஷரீரத்தை அவருக்கு பிடிக்காத அவர் அதை விட்டுடுற விட்ட உடனே யக்ஷ ரக்ஷாம்சி அஹ் குத் திருட் சமுதவாம் ராத்திரிம் ஜகுருகு அந்த காயம் இருக்கே எந்த ஒரு சரீரத்தை பிரம்மா விட்டுறாரோ அந்த ரிஜெக்ட் அந்த சரீரம் தான் உங்களுக்கு ராத்திரி ஸ்வரூபமாக இருக்கக்கூடியது பிரபாக்கு ஆப்போசிட் பிரபா ரூபமாக இருக்கக்கூடியது பகலை சிருஷ்டி செய்தது ஆஹ் சாயா ரூபமாக இருக்கக்கூடிய பிரம்மாவனுடைய ஒரு உடல்ல இருந்து ராத்திரிங்கிறது ஏற்பட்டது அப்போ இந்த சரீரத்தை அவர் விடும்பொழுது அதுதான் ராத்திரி அந்த ராத்திரி சரீரத்தை யக்ஷர்களும் இராட்சசர்களும் அஹ் அஹ் அதை எடுத்துக்கொண்டார்கள் கொண்டார்கள் ஏன்னா அந்த ராத்திரிங்கிற ஷரீரத்திலிருந்து தான் உங்களுக்கு க்ஷுத் திருட்டு சமுதவாம் க்ஷுத் பசி திருட்டு தாகம் இவைகளெல்லாம் உற்பத்தி செய்யக்கூடியதாக இருக்கும் அந்த ராத்திரிங்கிற ராத்திரி ரூபமாக இருக்கக்கூடிய அந்த சரீரத்தை இந்த எக்ஷர்களும் ராட்சசர்களும் அஹ் வாங்கிண்டா அதாவது அதை போய் பிடுங்கறதுக்கு போறா இதனுடைய இத வந்து ஸ்ரீதர சுவாமி வியாக்கியானம் எப்படின்னா ததேவம் பிரதமோக்தாம் சாதாரணாம் சிருஷ்டி அனுத்திய முன்னாடி சொன்ன மாதிரி இருக்கக்கூடிய அந்த சாதாரண சிருஷ்டிய அதை வந்து அஹ் பின்தொடர்ந்து கூறுற மாதிரி கேனச்சித் விசேஷேன அசாதாரணம் சிருஷ்டி ஆக அதே போல ரிப்பீட் பண்றதுக்கு பதில இப்ப எப்படின்னா ஒரு ஒரு அதுக்கு வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ கொடுத்து அந்த சிருஷ்டியை வந்து சொல்றேன் முன்னாடி சொன்ன சிருஷ்டி தான் ஆனால் அதை வந்து மறுபடியும் ரிப்பீட் பண்ணும் போது இப்ப அஹ் ஒரு கச்சேரிக்கு போறோம் ரெண்டு ரெண்டாவது கச்சேரி அத அங்க வந்து தோடி பாடுறான்னா இன்னொரு கச்சேரிக்கு போறோம் அதே தோடியை பாடுற ஆனா இட் இஸ் நாட் த சேம் தோடி அதனுடைய இன்டர்பிரிட்டேஷனே வேறையா இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி இங்க ஒரே இன்சிடென்ட்ட வந்து மைத்திரேயர் வந்து ரெண்டாவது முறை சொல்றதா இருந்தா கூட அது ஸ்ரீதர சுவாமி எப்படி சொல்றாருன்னா அந்த சாதாரணாம் சிருஷ்டி அனு சொல்லாம இப்போ கேணச்சிட்டு விசேஷன அசாதாரணம் சிருஷ்டி ஆக அப்படிங்கிறார் அதை வந்து ஒரு ஒரு எம்பலிஷ் பண்ணி அல்லது வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அந்த சிருஷ்டியை வந்து இப்போ அதை சொல்றார் அசாதாரணமாக இட்ஸ் நாட் சாதாரணமா ஒன் டூ த்ரீ ஃபோர்னு என்னூமரேட் பண்றதுக்கு பதிலா இப்போ அதுல வந்து ஒரு ஒரு குவாலிட்டியோட அந்த அந்த பாவங்களை புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியும் அதை எதற்காக என்ன ஏது அப்படின்னுட்டு அதுல இன்னும் கொஞ்சம் குவாலிஃபை பண்ணி அந்த சிருஷ்டிய சொல்ற விசசர்ஜ இத்தியாதினா அஹ் அஹ் இது யாவத் சமாப்தி யாவத் சமாப்தினா இந்த அத்தியாயம் சமாப்தி அடையும் வரையில் அவர் வந்து இந்த மாதிரி சொல்றார் திருஷ்டம் காயம் ராத்திரி ரூபம் அவரால விடப்பட்ட அந்த காயம் தமோமயம் நாபிநந்தன் அத பிடிக்காம அந்த காயத்தை விசசர்ஜன்னு சொன்னாரோ இல்லையோ அது என்னன்னா அதுதான் ராத்திரி ரூபம் அப்படின்னு ரெண்டாவது லைன்ல இருக்கக்கூடிய ராத்திரி ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கக்கூடிய காயம்ங்கிறத இண்டிகேட் பண்றது ராத்திரி உருவமாக இருக்கக்கூடிய அந்த சரீரம் ததகாயவ ஜாதானி அதிலிருந்து பிறந்தவைகளான யக்ஷரக்ஷாம்சி ஜகுருகு க்த் திருஷோஹோ எஸ்யாம் எந்த ராத்திரியினால ராத்திரியினாலு பசியும் தாகமும் ஏற்படுகின்றன இதுக்கு வந்து ஸ்ருதி வாக்கியத்தை எடுத்து கொடுக்கிறார் சா தனு தாம் சா தமிஸ்ரா அபவத்து எந்த ஒரு சரீரத்தை இவர் விட்டாரோ இவருடைய என்ன ஒரு சாயாரூபமான சரீரம் இருந்ததோ பிரம்மாவனுடைய சாயாரூபமான சரீரம் அதுதான் தமிஸ்ரா அபவத் தமிசிராங்கிறது அனுசந்தேயா அப்படிங்கிறுதி இதுல புரிஞ்சுக்கணும் க்த்திரிபா தம் ஜக்ம் அபிதிரவு மாட்சம் ஜட்சம் ஊச்சு க்ஷுத்திரி த கிட்டத்தட்ட இந்த எபிசோடு தான் அவங்களுக்கு வந்து விஷ்ணு புராணத்திலே இப்படிதான் வந்து வர்ணிச்சிருக்கு அந்த இடத்துலயும் க்ஷுத்ரிபியாம் உபசிருஷ்டாக உபசிருஷ்டாக ஆட்கொள்ளப்பட்டவர்கள் அபிபூதாக இத்தியர்த்தா அபிபூதாக அப்படியே தேவர் கன்சியூம்டு பை புத் தர்ஸ்ட் அண்ட் ஹங்கர் அப்படி இருக்கக்கூடியவர்களாக தே இந்த யக்ஷர்களும் ராட்சசர்களும் தம் பிரம்மாவை ஜக்தும் அத்தும் பக்ஷயிதும் அவரை வந்து சாப்பிடுவதற்காக அபிதுருபு அவரை எதிர்நோக்கி ஓடினார்கள் துத்ருபுகுனா ஓடினார்கள் அபி போட்டத்தினால அபிமுகம் அவரை எதிர்நோக்கி ஓடினார்கள் ஓடிக்கொண்டு என்ன ஊச்சுகு என்ன கூறினார்கள் அர்திதாக்ருத்து பசியினாலையும் திருட் தாகத்தினாலையும் அர்திதாக பீடிக்கப்பட்டவர்களான அவர்கள் அந்த யக்ஷர்களும் இரட்சசர்களும் மா ரக்ஷத ஏனம் ஏனம் ஜக்ஷத்வம் மா ரக்ஷத இவனை காப்பாத்தாத அதாவது பிரம்மாவ காப்பாத்தாத ஏனம் ஜக்ஷத்வம் இவனை சாப்பிட்டுடலாம் சாப்பிடுங்கோ ஈதி ஊச்சுகு என்று கூறினார்கள் அந்த ரெண்டு வார்த்தைகளையும் தான் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி அவளுடைய பெயரும் இருக்கு எங்களுக்கு இந்த மாதிரி எங்களை சிருஷ்டி பண்ணிட்டும் எங்களுக்கு பசியும் தாகத்தையும் இவன் தானே கொடுத்தான் அதனால அத்தகா ஏனம் பிதா மா ரஷத அப்படின்னு ஒரு வகைப்பட்டார்கள் சொன்னார்கள் இவ இவர் வந்து நம்மளை சிருஷ்டி பண்ணார் சிருஷ்டி பண்ணாருங்கிறதுனால இவர் அப்பாவோ இல்லையோ பிரம்மா அதனால அப்படிங்கிற ஒரு கிருபையினால இவரை வந்து ரட்சிக்காத அப்படின்னு ஒரு கும்பல் சொல்லித்து மா ரஷத்தனு சொன்னதுனால ராட்சசர்கள் அந்நே தூ இன்னொரு கும்பல் என்ன சொல்லிட்டுவம் இவனையே சாப்பிட்டுருவோம் ஏன்னா நமக்கு வந்து பசியையும் தாகத்தையும் இவர்தான் அப்படின்னு சொன்னது இன்னொரு குரூப் அதுஷங்கிற தாத்து பக்ஷ ஹசனயோகோங்க சுக்ஷுத்யாம் ஊபசிருஷ்டாக பசியினாலையும் தாகத்தினாலேயும் ஆட்கொள்ளப்பட்டவர்களான அந்த அவ்விரண்டு வகைப்பட்டவர்களும் ஜாதி அந்த பிராணிகளும் இவரை எதிர்நோக்கி ஜக்தும் அபிதுத்ருவு மாரக்ஷத ஏனம் ஜக்ஷத்வம் இது ஊச்சுகு க்ருத்ரு அர்த்திதாக தேவா தானாக சம்பிக்னா மாமாம் ஜக்ஷத ரக்ஷத அகோமே யக்ஷ ரக்ஷாம்சி பிரஜா பபூவித பிரம்மா வந்து சொல்லி பாக்குறார் அவளோட ரீசன் அவுட் பண்ணி பாக்குறார் ட்ரை பண்றார் தேவஹா பிரம்மா தான் ஆக பிரம் தேவஹா பிரம்மா சிக்னா பீதா பயந்தவராக என்ன வந்து மா மா பக்ஷயத ஸ்ரீதர சுவாமி ஒவ்வொரு வார்த்தைக்கும் இந்த ஸ்லோகத்துக்கு என்னவோ கொடுத்திருக்கார் தெரியல கிந்து ரக்ஷத ஆனா எங்களை நீங்க வந்து ரக்ஷிக்கணும் ஆஹ் அதுக்கப்புறம் அஹோ ரக் யக்ஷ ரக்ஷாம்சி அஹோ ஹே யக்ஷ ரக்ஷாம்சி சம்போதன பிரதமாவா அவளை கூப்பிட்டு யக்ஷர்களே ராட்சசர்களே யூயம் நீங்கள் யூயம் மே பிரஜாகா பபூவித யூயம் நீங்கள் எல்லோரும் மே பிரஜாக சுதாகா நீங்கள்லாம் என் குழந்தைகள் இல்லையா பபூவித்தான ஜாதாகா ஸ்த நீங்கள்லாம் என் குழந்தைகளாக பிறந்தவர்களாக இருக்கிறீர்களே ஆகையினால பயந்து தேவர் வந்து அதாவது பிரம்மா சொல்றார் என்ன போய் சாப்பிடாத மாம் மா ஜக்ஷத என்னை சாப்பிடாத என்ன நீங்க வந்து காப்பாத்தணும் அப்படின்னு கேட்டுக்கிறார் தான் ஆக ஏதம் உக்ரஸ்வபாவாக யக்ஷ ரக் ராட்சசாகா இத்தியர்த்தாக இந்த மாதிரி ஒரு உக்ரஸ்வபாவத்தோடு அவர்கள் பிறந்தார்கள் அப்பாவையே சாப்பிடணும்னு எதிர்நோக்கி போறா இதுவும் அதாவது பசி மிஞ்சினால் பத்தும் பறக்கும்னு பந்துக்கள் எல்லாம் யாரு என்னன்னு கூட நமக்கு தெரியாது அந்த பசி மிஞ்சி போகும்பொழுது அந்த சர்வைவல் இன்ஸ்டிங்ட்னு வரும் பொழுது பசிதாகம்லாம் இட்ஸ் மோர் இன்ஸ்டிங்டிவ் குவாலிட்டி சோ யூ டோன்ட் இவன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூர் டூயிங் பாயிண்ட் ஆஃப் டைம்ங்கிறதுக்காக இது வந்து இட் இஸ் நமக்கு ஒரு பாடமா எடுத்துக்கணும் அது அதான் சொல்றது இல்ல ஆமா அது மாதிரி நம்ம எடுத்துக்கணும் அந்த பசி வரும் பொழுது நம்மளுடைய புத்தி வேலை செய்யாதுங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம்ல ஏ ஜத்வம் இது ஊச்சு தே எக்ஷாகா ஜக்ஷத்வம்னு சொன்னதுனால எக்ஷாகான்னு வாளுக்கு பேரு ஏதும் மாரக்ஷத்தை காப்பாத்தி காப்பாத்தாத ரக்ஷண பண்ணாதன்னு சொன்னதுனால தே ராட்சசாகா இது ஜேயம் அவரே இந்த மாதிரி ரொம்ப பசிதாக இருக்கிற வாழையே சிருஷ்டி பண்ண எல்லா விதமான சிருஷ்டியும் ஏற்படணும் அதுதான் வந்து இதுல வந்து ஒரு வைஷமிய நைர்கிரண்யம் இருக்குன்னு நம்ம நினைச்சுக்க கூடாது அதுதாங்க சிருஷ்டின்னு பொழுது எல்லா விதமும் இருக்கு அவருடைய ஒரு அந்த சாயா ரூபத்தில இருந்து வரக்கூடியது ஏன் பண்ணார் இதெல்லாம் வந்து பகவத் லீலையில ஒண்ணு அப்படின்னு எடுத்துக்க வேண்டியதான் எல்லாமே நன்னா இருந்துருதுன்னா அப்புறம் பகவானுடைய பிரசன்ஸ் நம்ம எப்படி புரிஞ்சுப்போம் எல்லாம் நன்னா நடக்கிற வரைக்கும் நம்ம வந்து பகவத் சிந்தனையே நமக்கு இருக்காது

அண்டம் வந்து அண்டத்துல இருந்து வந்தவ வந்தது எல்லாம் சொல்லி இங்க டிஸ்கிரிப்ஷன் வருதுன்னா அதனால ஐ திங்க் பாசிபிள் அந்த 1 2 3 4 னு முன்னாடி வந்து सृष्टिகளினுடைய இல்ல सृष्टिகளினுடைய கிரமத்தை சொல்லும் பொழுது அதுல என்னென்னலாம் ஒண்ணுக்கு பின்னாடி ஒன்னு सृष्टि ஆச்சேன்னு ட்டு ஷஷ்டஹ சர்கஹ சப்தம சர்கஹான் இருக்கும் அதுல பார்த்தோம்னா தெரியும் நமக்கு இவருடைய पर्सபெக்டிவ் அத எனியுமரேட் பண்றது இல்ல இங்க

நீங்க சொன்ன மாதிரி அது பசிங்கிறது வந்து எல்லாருக்கும் உண்டு ஆஹ் வந்து சாப்பாடு இல்ல எதுவும் அதனால அவ வந்து தன்னுடைய பாதறைய சாப்பிடணும் இது பரிக்ஷத்து வந்து இந்த மாகவதம் வந்ததே அதனாலதானே ஆரம்பிச்சது பரிக்ஷத்துக்கு வந்து பசியும் தாகமும் ஏற்பட்டதனாலதான் அவன் வந்து அந்த பாம்பை தூக்கி போடுறதுங்கிறதே ஆரம்பிச்சதே அதுல இல்ல

தே அஹாருஷு தேவயந்தோ விசிருஷ்டாம் தாம் பிரபாம் அகஹ பிரபா ரூபமாக இருக்கக்கூடிய அவருடைய சரீரம் அடுத்தது பிகாஸ் சாயா இருக்கக்கூடியத விட்டத்தினால ராத்திரி ரூபமாக அது இருந்தது இப்போ பிரபா லைட் ஃபார்மா இருக்கக்கூடிய அவருடைய சரீரத்தில இருந்து அஹஹா காலவேளை டே டைம்ங்கிறது வந்தது டே லைட்டுங்கிறது உற்பத்தி ஆச்சு அந்த டேலைட் காலவேளையினுடைய ஒரு பிரகாசத்தோட கொண்டிருக்கும் பிரகாசஸ்வரூபமாக இருக்கக்கூடிய தேவதைகளினுடைய சிருஷ்டியும் ஏற்பட்டது சோ தேவதாக பிரபயா யாயா திவ்யன் பிரமுகதா அசிறது அஹ் பிரபயா திவ்யன் பிரபையினால் திவ்யன் தியோகமானகா பிரகாசித்துக் கொண்டிருப்பவர்களான அவர் அவர் யாகா யாகா தேவதாக துதிமத்தியகா பிரமுகத்தகா அசிரிஜது பிராதான்யனு அர்த்தம் சோ எந்த தேவதைகளை இது தித்தியா விபக்தியில இருக்கு ஸ்ரீலிங்கமா இருந்தாலும் உங்களுக்கு தேவதாங்கிற பதம் ஸ்ரீலிங்கத்துலதான் இருக்கும் எந்தெந்த தேவதைகளை தன்னுடைய பிரபையா பிரகாசத்தினால திவ்யன்னு பிரகாசித்தவராக இருக்கும் பிரம்மா திவ்யன்னு யாகா யாகா தேவதாகா எந்தெந்த தேவதைகளை பிரமுகதா முதன்மையாக பிரதானமாக அசிருஜத்து சிருஷ்டி செய்தாரோ தே அந்த தேவதைகள் தேவையன்தகா பிரகாசித்து கொண்டிருந்து அவர்கள் என்ன பண்றா விசிருஷ்டாம் தாம் பிரபாம் அஹஹா அஹார்ஷு அஹ் அவர் வந்து தேவதைகளை சிருஷ்டி பண்ணிட்டு அந்த தன்னுடைய சரீரமான பிரபாரூபமாக இருக்கக்கூடிய சரீரத்தையும் விட்டுடுறார் பிரம்மா அந்த சரீரத்தை தேவதைகள் எடுத்துக்கொண்டு பிரபாம் தாம் பிரபாம் அந்த பிரகாஷஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த தேன விசாம் தியக்தாம் பிரபாம் அதுதான் அஹஹா அஹஹான திவச ரூபாம் பகல் ரூபமாக இருக்கக்கூடிய அந்த பிரபா ரூபமாக இருக்கும் ரூபத்தை பகவானுடைய ரூபத்தை தேவயந்தக அஹர்ஷு ஓ தேவயந்தகானா கிரீடையந்தகா விளையாட்டாக அந்த பகல அவ எடுத்துண்டா இது புராணத்துல எப்படி இன்னொன்னு இருக்குன்னா யக்ஷர்கள் ராட்சசர்கள் இவர்கள் எல்லாம் நிஷாச்சராக வந்து அந்த வந்து பவர் ஜாஸ்தி ஹிரண்யாக்சன் எப்படி அவனுடைய டைம் வந்துட போறது அவன் வந்து பவர்ஃபுல் ஆயிடுவான் நீங்க வந்து அதுக்குள்ள கொண்டு விடுங்கோன்னு பிரம்மா வந்து வான் பண்றாரு இல்லையா அப்போ ராத்திரி வந்து அவளுக்கு வந்து ஒரு பலத்தை கொடுக்க கூடியதாகவும் தேவர்களுக்கு பகல் வேலை உங்களுக்கு வந்து பலத்தை கொடுக்கறதாகவும் இருக்கு சோ ராத்திரியில ராத்திரி ஜபங்கள் அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆசுரி இன்க்ரீஸ் பண்றதும் சம்பத்தை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு உங்களுக்கு டைத்துல பண்ணணும்னு பேரு அதுதான் சோ தேவதா பிரபயா யாயாஹா திவ்யன் பிரமுகதா அசுஜத் தே அஹர்ஷு தேவயந்த விசிருஷ்டாம் தாம் பிரபாம் அஹா भागीशा यस्य वदने लक्ष्मीरस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं नृसिंहम् अहं भजे